சோ கைஸ் லியோ படம் பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய ரீச் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாரும் பார்த்துருந்தோம் ப்ரொமோஷனும் பார்த்தோம்னா நார்த் சைடு லலித் அவரும் சரியா பண்ணல அப்படிங்கறது அவரே சொல்லியிருந்தாரு ஆனாலும் பார்த்தோம்னா லியோ படம் வந்து அங்கே ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸை பார்த்தோம்னா கலெக்ஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையாக ஹிந்தியில் லியோ பண்ணியிருக்கு இவ்வளோக்கும் பார்த்தோம்னா லியோ வந்து நார்த் சைடு சிங்கிள் மட்டும் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சிங்கிள் ஸ்கிரீன் இருக்கிற மாதிரி தேட்டர்ஸ் மட்டும் தான் மல்டிபிளக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது கூட பார்த்தோன்னா சிங்கிள் தியேட்டர்ஸ்லேயே ரிலீஸ் ஆகி இந்த அளவுக்கு கலெக்ஷன் எடுத்துருக்கு அப்படின்னா தளபதியோட மார்க்கெட் அங்கே அந்த லெவலுக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மிக முக்கியமாக பார்த்தோன்னா நா சைடு வந்து மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்குது சிங்கிள் பிரீன் தேட்டர்ஸ் பார்த்தோம்னா ரொம்பவே கம்மி தான் அதில் ரிலீஸ் ஆகி இந்த அளவுக்கு கலெக்ஷன் அப்படின்னா மல்டிபிளக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எப்படின்னு ஒரு ஐம்பது கோடி கிராஸ் பண்ணியிருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல பாத்தினா தெலுங்குல மட்டுமே மாஸ்டர் வந்து முப்பது கோடியே பண்ணி இருந்துச்சு பட் இப்போ லீவ் மூலமா பாத்தீங்கன்னா தளபதி வந்து செவன்டி க்ரோஸ் பக்கமாக வந்துட்டார் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் ஆஃபீசல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப எப்படி ஃபர்ஸ்ட் டைம் தெலுங்குல பாத்தோம்னா மாஸ்ட் முப்பது கோடியை கலெக்ட் பண்ணிச்சோ அதே மாதிரி நார்த் சைடு பார்த்தோம்னா இப்போ லியோ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு தளபதி சிக்ஸ்டி எயிட் மூலமாக ஐம்பது கோடி கிராஸ் பண்ணிரும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பாத்தினா நம்ம தளபதியுட படங்கள் அதர் ஸ்டேட்ல வந்து ஆகி வேற தளபதி மார்க்கெட்டு முயற்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் வேர்ல்ட் வைடா பாத்தீங்கன்னா லியோ படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும் அந்த அந்த படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ற தியேட்டர் ஆகட்டும் எல்லாருமே பார்த்தோம்னா லியோ படம் எங்களுக்கு லாபம் தான் நஷ்டம் கிடையாது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க எவ்வளவு கலெக்ஷன் வந்துச்சு அப்படிங்கறத நார்த் சைடு

வைடாக இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சில மென்டல் பார்த்தோம்னா இதெல்லாம் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது பட் அஃபீஷியல் பார்த்தோன்னா தளபதியோட லியோ வந்து எல்லாரோட ரெக்கார்டுமே பீட் பண்ணி போயிருச்சு அதுதான் கன்ஃபார்ம் இனி தளபதி எயிட் படத்துக்கு ப்ரொமோஷன் பார்த்தோன்னா கொஞ்சம் அதிகமாக பண்ண வேண்டியது இருக்கும் ஏஜிஎஸ் பார்த்தோம்னா லியோ படத்து மூலமாக இந்த ப்ரொமோஷன் எப்படிங்கிறது பார்த்துருப்பாங்க இனி அதையும் தாண்டி ஒரு படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் அவங்க இருப்பாங்க அப்படி ப்ரொமோஷன் பண்ணி பார்த்தோம்னா படத்தை வந்து ரீச் பண்ண வகையில் தான் வந்து படமும் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அப்படி இருக்கும்போது ஏஜிஎஸ் டெஃபினெட்டா லியோ படம் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு தளபதி சிக்ஸ் எடுத்துட்டு போய் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க மிக முக்கியமாக நார்த் சைடு பண்ணணும் டெஃபினட்டாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் இந்தியில் மட்டுமே லியோ பார்த்தோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸை கலெக்ட் பண்ணியிருக்கிறத பற்றி உங்களோட ஒப்பினியை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிருங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எனி டைம் நம்ம தளபதி பத்து அப்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம சேனலில் திறந்து வரும்